ராம் 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 ராம். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகிறாவளே ஆட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் அங்கனே. உலகலாம் உணர்ந்து உதற்கரியவன் நிலவுலாவிய நீழ்மணி வேணியன் அலகில் ஜோதியன் நம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஒரு 101 102 அன்னைக்கு பார்த்தோம், அதுக்கு மேல போக முடியல. அதுல இந்த 101 என்ன சொன்னார்னா, இந்த இரும்புல ஆன தோல் மாதிரி, அப்படி இரும்புல ஆன ஒரு எப்படி இருக்குமோ, அந்த புஜங்கள் பண்ணியிருந்தா எப்படி இருக்குமோ, அந்த வலிமையோட கொண்ட அந்த தோள்களை உடைய அந்த தொழில் வினைஞர்கள் அவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கரும்பு அதை புழிஞ்சி அதுல இருந்து சார் எடுக்கிறான். எப்படி புழிஞ்சு சார் எடுக்கிறான்றதுக்கு ஒரு யந்திரம் ஒன்று இருக்கு. அந்த யந்திரத்துக்குள்ள அந்த கரும்பை முறிச்சு முறிச்சு எல்லாம் பெரிய கரும்பா இருக்கு, அதை எல்லாத்தையும் உடைச்சு முறிச்சு அதுக்குள்ள கொடுத்து அந்த ரோலர்ல கொடுத்து அதை வந்து ஹேண்டிலால சுத்தி அதை சுத்தணும்னா ஒரு தடவை ரெண்டு தடவை சுத்தத்துக்குள்ள நம்ம கையெல்லாம் விட்டுப்படும், தோல்டெல்லாம் விட்டுப்படும். ஒண்ணுல ஒரு 5 நிமிஷம் காப்பி பொடி அரைக்கிறதுக்குள்ள அந்த மிஷின்ல நமக்கு வந்து வேர்த்து வெறு வெறுத்து போய் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது இல்லையா. இந்த மாதிரி கரும்பை உட்காந்துட்டு ஒரு 100 கரும்பை புழியணும், சார் எடுக்கணும், அந்த சார்ல இருந்து வெள்ளம் பண்ணணும் காய்ச்சி அப்படின்னா, அது ஒரு பெரிய இந்த டாஸ்க் தான், ஹெர்குலியன் டாஸ்க் தான், ஒரு ஹெக்டிக் டாஸ்க். இதை பண்ணக்கூடிய அந்த ஒரு கரும்பு சாறு புழியக்கூடிய தொழில் வினைஞர்கள் இருக்காளே, அவ அந்த கொடுத்த கரும்பு எப்படி இருந்ததுன்னு சொன்னாக்க, யானை வந்து கரும்பை முறிச்சு முறிச்சு தன்னோட வாயில போட்டு கண்டிச்சு அந்த சாரெல்லாம் சாப்பிட்டதுன்னா எப்படி இருக்கும். அந்த யானை வந்து நல்ல ஒரு கட்டுமஸ்தான ஒரு யானை, அது அந்த முறிச்சு சாப்பிடுறது, அது கண்ணெல்லாம் அப்படியே கோபத்துல சிவந்திருக்கு பசியில, இதோட அந்த இதெல்லாம் சாப்பிடுறது. அந்த சாப்பிடும் போது சுத்தி வர வண்டுகள் எல்லாம் வேற முடிச்சுருக்கு, ஏன்னா இந்த வாசனைக்கு ஒருவேளை இதை தேனும் அப்படின்னு நினைச்சேன், சுத்தி வர்றது அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு அந்த மிஷின் எல்லாம் யானைக்கு ஒப்பாகும். இந்த கரும்பை முறிச்சு கொடுக்க, இந்த பாகன் முறிச்சு கொடுக்குற மாதிரியோ இல்லை அதோட தும்பிக்கையாலேயும் முறிச்சு எடுத்துக்கிற மாதிரி இந்த தொழில் வினைகள் பண்றா அப்படின்றத அந்த ஒரு பாடலாம் சொன்னார் அவர். அதுக்கு அடுத்த பாடல் எடுத்துட்டார், அதை எடுத்துன்ற போது எப்படின்னாக்கா, அதுல ஒரு விதமான ஒரு சிங்கார ரசத்தை அப்படி ஒரு ஒரு லைட்டா அப்படி சொல்லிட்டு போனார் அவர். ரொம்ப வெள்ளபடியே என்னக்கூடிய அந்த பறவை இருக்கே, அது ஆண் அன்ன பறவை வந்து அந்த மருதல் நிலத்தரக்கூடிய ஒரு குளத்துல இறங்கி அப்படியே அதை ஸ்விம் பண்ணி போச்சு. அதுல மூழ்கி எழுந்து அதுக்கு ஒரு சந்தோஷம், தண்ணியை பார்த்தோன்னே அதுல முங்கி எழுந்து திருப்பி அதுல இருந்து நீச்சல் அடிச்சுன்னு போறது. ஒரு இடத்துக்கு போனவங்க எல்லாம் ஒரே பாசியா இருக்கு, கருத்த பாசியா இருக்கு. உடனே என்ன பண்றதுன்னா, கரையில வந்து அதனுடைய ஃபியான்சி உட்கார்ந்து இருக்கு, அதை பயமுறுத்தணும்னு பிரியாந்த இருந்து என்ன பண்றது, குளத்துக்குள்ள முங்கி எழுந்திருக்கிறது. எழுந்திருக்கும் போது அந்த பாசி முழுக்க அதனோட உடம்புல அப்படியே போர்வ மாதிரி போச்சுட்டு ஆயிடுறதுனால அது வந்து கனங்கரையில் தோற்றத்தோட இருக்கு. அதை பார்த்த அந்த பெண் அன்னப்பறவை என்ன நினைக்கிறது, ஐயோ யோ ஏதோ ஒரு காக்கா தான் வருது போல இருக்கு பெருசா அப்படின்னு நினச்சிட்டு பயந்துண்டு, இந்த ஆண் அன்னத்து மேல எவ்வளவு பாசம் இருக்குமோ அந்த பாசத்தெல்லாம் மறைச்சிட்டு முகத்தை திருப்பி விடுறது, அண்ணன் பக்கம் பார்த்து திரும்பி விடுறது. இது திருப்பிட உடனே, ஆஹா நம்ம நினைச்ச மாதிரியே அது பயந்து போயிட்டு இது அப்படின்னு சொல்லி இந்த ஆண் அண்ண பறவை மறுபடியும் ஒரு வாட்டி நல்ல இதுல மூழ்கி இருந்து உடம்ப ஒரு சிலிர்த்து சிலிர்க்கிறது. சிலிர்த்த உடனே அது மேல ஓட்டின்ற அந்த பாசியெல்லாம் சுத்தமா போயிடுதான், அவ்வளவு வேகமா அது வந்து அந்த இறகெல்லாம் விரிச்சு அதை வந்து ஒரு சிலிர்த்திருக்கு. அப்படி சிலிர்த்த உடனே பழையபடி அதனுடைய நிறம் விளைவிலையே ஆயிடுத்து. அதை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமா போயிடுது பெண் அன்னத்துக்கு. இது ஆண் அண்ணன் தான் வந்து ஒரு அது ஊடல்னு சொல்றாங்களே, உடனே குடு கூட நேரம் போய் அதோட சேர்ந்து பத்தியா உன்னை ஏமாத்துறதுக்கு தான் அப்படி பண்ணேன், உன்னை பயமுறுத்துறதுக்கு தான் அப்படி பண்ணேன். ஒரு வேளை சொல்லியிருக்கோம் கம்யூனிகேஷன் எப்படின்னா, மனுஷாளுக்கு மொத்தம்தான் அந்த வாய் வழியாக பேச்சு மூலமா கம்யூனிகேட் பண்றோம், மற்ற மிருகங்களோ இல்ல விருஷங்களோ பறவைகளோ அவ வந்து ஒரு மைண்ட் ரீடிங்லே கம்யூனிகேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு அதோட மைண்டு தெரியுது, அதோட மைண்டு இதுக்கு தெரியுது, மனசுல என்ன நினைக்கிறான்னு சொல்ல மனுஷாலே சில பேர் சொல்லுவா, நீ என்ன நினைக்கிறேன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்பா. பட் ரொம்ப கஷ்டம் அப்படின்பா, எந்த ஒரு பேசக்கூடிய ஜந்துவாலையும் அடுத்த வாழ்க்கைய மனசை ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியாது அப்படிங்கிறது ஒரு அக்செப்டட் ஃபேக்ட். ஈவன் சைக்கியாட்டிஸ்ட் சொல்றதெல்லாம் கூட நம்ம வாயிலிருந்தே வர வச்ச விஷயங்களை தான் திருப்பி சொல்வாளே தவிர, அவளும் வந்து மனசு உள்ள இருந்து பெருசா கண்டுபிடிச்சாங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். அதுக்கெல்லாம் பெரிய மகரிஷிகள் முனிவர்கள் அவெல்லாம் அந்த காலத்துல பண்ணின்றதுக்கு மனசுல என்ன நினைக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு, ஓ மனசுல என்ன ஓடுறதுன்னு. இதை பத்தி ஒரு சின்ன கதை கூட உண்டு. எப்படின்னாக்கா, சிங்கேரியில வந்து
ஒரு அபிநவ வித்யாத்திரத்திற்கு முன்னாடி சந்திரசேகர பாரதி சுவாமிகள், அதுக்கு முன்னாடி சிவா அபிநவ நரசிம்ம சுவாமிகள் இருந்தார். அவர் சின்ன பையனா பால பருவத்தில் இருக்கும்போது அவர் வந்து இதுக்கு வந்துட்டார், சன்னியாசாசிரமம் வந்துட்டார். அவருடைய குரு அப்போ வந்து அவர் தான் மகா சன்னிதானம் சொல்லுவார், இவர் சன்னிதானம் பேரு. எப்பவுமே மகா சன்னிதானம் இந்த சீனியர் பாயிண்ட், அவர் என்ன பண்ணுவார்னா தங்க பல்லாக்கில் போவார். அடுத்தவர் வந்து அடுத்த பட்டத்துக்கு உரியவரான அந்த இளைய பீடாதிபதி, அவர் வந்து வெள்ளி பல்லாக்கில் போவார். இப்படி ஒரு ஊருக்கு ரெண்டு பேரும் போயிட்டு இருந்தாலும் இந்த போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பல்லக்க நிறுத்துட்டாராம் மகா சன்னிதானம். இந்த கதையை யார் சொல்றான்னா நம்ம காஞ்சி மகாபிரிவா அந்த கதையை சொல்லியிருக்கான். அதனாலதான் இது ஒரு ஆத்தென்டிசிட்டி உண்டு இந்த கதைக்கு. கொஞ்ச தூரம் பொண்ணு நிறுத்துனார், நிறுத்துன்னு சொல்லி என்ன பண்ணாரா, அந்த பின்னாடி வந்து இவா சன்னிதானம் வந்துட்டு இருக்க கொஞ்சம் இறங்கி இங்க வர சொல்லு அப்படின்னு சொல்லி இறங்கி வந்தார். இறங்கி வந்த உடனே அவர் பல்லக்குல இருந்து பெரியவர் பேசுறாராம், மனசுல என்ன ஓடுறது அப்படின்னு கேட்டார். இவர் விக்கிச்சு போயிட்டார், ஐயோ நம்ம மனசுல இருக்கிறது என்னன்னு கேட்கிறாரு. எனக்கு புரியுது, நாமளும் ஒரு நாள் இப்படி இந்த தங்க பல்லக்குல போவோம் இல்லையான்னு மனசுல தோணிச்சு இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே சின்னவருக்கு அப்படியே நடுங்கி போயிட்டாராம். எப்படி ஆச்சாரியர் வந்து நம்முடைய குருநாதர் வந்து நம்ம மனசுல இருக்கிறது அப்படியே சொல்லிட்டாரு அப்படின்னு உடனே அந்த பெரியவர் மகா சன்னிதானம் இருக்காரு, அவருடைய குரு வந்து என்ன தெரியல, அவருக்கு வந்து உக்ர நரசிம்மர்னு பேரு சொல்லுவா. அவர் அவ்வளவு தபஸ், அவர் உக்ரமான தபஸ் பண்ணுவாராம், நரசிம்ம உபாசனையா. அவர் என்ன பண்ணாராம், பல்லக்குல இருந்து கீழே இறங்கினாராம். இறங்கிட்டு சன்னிதானத்தை கூப்பிட்டு பக்கத்துல ஒரு குடுவை நிறைய நெல் இருந்துதான், இதுல இருந்து ஒரு பிடிச்சு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரன். எடுத்துனாரன், என்னுடைய சீட்ல போடணும், நான் உட்காந்து குதிச்சேன் இல்லையா அந்த சீட்ல போடணும். போட்ட உடனே அத்தனையும் பொறிஞ்சு நெல் பொறி ஆயிட்டான். பார்த்தவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுத்து, குருவனுடைய சீட்ல இந்த நெல்லை போட்டோன்னு பொறிஞ்சு போயிடுத்தேன் அப்படின்னும் அப்படி ஆச்சரியமா பார்க்கும்போது பெரியவர் சொன்னாராம், இந்த மாதிரி ஒரு நிலையை நீ அட்டைன் பண்ணும் போது, நீ இந்த மாதிரி வந்து தியானத்துல இருந்து தபஸ் பண்ணி உன்னோட சீட்ல இந்த மாதிரி நெல்ல போட்டு போது என்னைக்கு பொறி ஆறுதோ அன்னைக்கு நீ என் தங்க பல்லாக்குல உட்காந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆனா வேடிக்கை சொல்றது உண்டு, அவர் சன்னிதானம் வந்து மகா சன்னிதானம் ஆயிட்டார் நரசிம்ம பாரதி சுவாமிகள். அதுக்கப்புறம் அவருடைய சிஷியராக சந்திரசேகர பாரதி சுவாமிகள் வந்துட்டார். ஆனா கடைசி வரைக்கும் பெரியவர் வந்து தங்க பல்லக்கிலே ஏறவே இல்லையா, ஏன்னா தனக்கு அந்த யோகியதா அம்சம் வரலை அப்படின்ற ஒரு தீர்மானத்துல வந்து எப்ப குருநாதர் சொன்னாரோ இது நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுல ஃபெயில் ஆகுறத டெஸ்டே போகாதிருக்கலாம் இல்லையா அப்படின்ற ஒரு இதுல அவர் வந்து தன்னை வந்து குருநாதருக்கு ஈக்குவலா தன்னை நினைச்சுக்காதனால அவர் கடைசி வரைக்கும் தங்க பல்லாக்கிலேயே போகல அப்படின்னு சொல்லுவார். இதுல என்னன்னா யூ கேன் ரீட் த மைண்ட், யாரு ரீட் பண்ண முடியும்னா பெரிய தபஸ்விகள் மகரிஷிகள் முனிவர்கள்லாம் அவ வந்து மனசுல அடிச்சு மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவளுக்கு என்ன பண்ணுவோம் அந்த அனுகிரகத்தை பண்ணுவாங்கிறது இப்படி ஒரு நம்ம நிறைய கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த ஆண் அன்னப்பறவையும் பெண் அன்னப்பறவையினுடைய மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஆஹா இப்படி பயந்து போயிடுச்சே நம்மளை ஏமாச்சுட்டான்னு நினைக்கிறது அப்படின்னு சொல்லி அதை போய் ஆசுவாசப்படுத்தி அதை சந்தோஷப்படுத்தி அதை கட்டி அணைச்சுட்டு அதோட போச்சு அப்படின்னு இதெல்லாம் பார்த்துக்கலாம்னா கவிஞர்கள் அப்படிதான் சொல்லுவாள். அதெல்லாம் நம்ம வந்து சிலதெல்லாம் க்வெஸ்சன் பண்ணாத ஏத்துக்க வேண்டியதுன்னு அவளுடைய வர்ணனை அவளுடைய கற்பனை அந்த கற்பனை வெள்ளத்துல அந்த கற்பனை குதிரை ஓடுற வேகத்தை நம்ம வந்து சொல்ல முடியாது. அது வந்து மாதம் போம் காதவழின்னு சொல்ற மாதிரி எல்லாம் இல்லை. இந்த தென்னால்ராமனுடைய குதிரையை பத்தி சொல்லும் போது அதுக்கு பாதி நாள் அவன் சாப்பாடே போட மாட்டானான், அதனால அது என்ன பண்ணுவானோ வத்தி போய் உடம்பெல்லாம் அப்படியே இழைச்சி போய் அதுக்கு நிக்க கூட திராணி இல்லாதான். அது எப்படி போகுமான்னா மாதம் போம் காதவழி, அத 100 மைல் அதுக்கு போகணும்னா 1 மாசம் ஆகும். அதுக்கு அது மாதிரிலாம் இல்லாத மனோவேகம் இருக்கு. அது வந்து எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஊரு கூட அடுத்த கஷணத்துல போயிடும். சப்போஸ் ஒரு உபன்யாசமே கேட்கிறோம், ஒரு கிளாஸே அட்டன் பண்றோம், அந்த கிளாஸ்ல அவ்வளவு சுவை இல்லை, அந்த மனசை தொடல அப்படின்னா அந்த மனசு என்ன பண்ணணும்னா வேற ரூட்ல போக ஆரம்பிச்சிடும். ரூட்ல போகணும், இங்க இருந்து அமெரிக்கா சிங்கப்பூர் ஜப்பான் ஆஸ்திரேலியா நியூசிலாந்துன்னு எல்லா ஊருக்கும் விசா இல்லாத கையில வந்து டாலரும் இல்லாத பாஸ்போர்ட் இல்லாத எல்லா ஊருக்கும் போயிட்டு அப்படி வரும். சில சமயம் இந்த கதா காலட்சேபத்துல கூட நம்ம பார்க்கலாம், இந்த பக்கத்துல உட்காந்துருக்கு வந்து அப்படி தூங்கிட்டே இருப்பார். தூங்கிட்டே இருக்கிற என்ன பண்ணுவாருனாக்கா திடீர்னு அப்படி முடிச்சுட்டு பக்கத்துல எங்க வந்திருக்கார் அப்படின்னு, எங்கேயே வரல ஆத்துக்கு கிளம்பிட்டு இருக்கார் அவர் அப்படின்ற மாதிரி. அப்பதான் அவ முடிச்சுப்பா, ஏதோ ஒரு சட்டுன்னு அது இது இன்னொரு கதை கூட அது சும்மா கொஞ்சம் ஒரு இதுக்காக ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக சொல்ல என்ன ஒரே டல் அடிக்கும்னு
ஒரு பௌராணிகருடைய உபன்யாசம் கேட்கறதுக்கு ஒரு வயசான தாத்தா தானோ வருவான், கூடவே பேரனும் வருவானா. இவர் என்ன பண்ணுவார், தாத்தா அங்க வந்து முன்றோல வந்து உட்காந்துருவார், ஆனா ஒரு காமெடி அவனோட தூங்க ஆரம்பிச்சுருவார். இது வந்து உபன்யாசகருக்கு மேடையில இருக்கிற ரொம்ப அவருக்கு கஷ்டமா இருந்தது. என்னடா அது, முதல் வருஷம்ல தவறாத தினம் வந்து உட்காந்துக்கிறார், ஆனா தூங்குறாரு அப்படின்னு சொல்ற. அவரோட கூடவே பேரனு வர அவன் ஓரமா அவர் பக்கத்துல வந்து பக்கத்துல ஒரு இடத்துல கீழே உட்காந்து இதோ படிச்சிருந்தான். ஒரு நாள் ஒரு ஆள் அனுப்பிச்சு அந்த பையனை கூப்பிட்டு அனுப்பிச்சார், இங்க வாடா கண்ணா, இது உங்க தாத்தா தானே? ஆமான், நீ நாளையில இருந்து உங்க தாத்தா வந்து தூங்காத பாத்துக்கோ, தூங்காத பாத்துனா உனக்கு நாளனா தரேன் தினம் அப்படின்னாரோ. இந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம், தினம் தாத்தா கிட்ட பேச்சு கொடுத்து ஏதோ பண்ணி அவர் பேசாத அவர் தூங்காத பாத்துனா. முடிஞ்ச உடனே போகும்போது அந்த பௌராணி கிட்ட போய், இன்னைக்கு தாத்தா தூங்கல நான் வேணா கொடுங்கன்னு பயந்துட்டு போயிடுது. இப்படி ஒரு அஞ்சு ஆறு நாள் ஆச்சு, பாக்கிட்ட காசு எல்லாம் தேர்ந்து அப்பப்பா அப்படி தொட்டு தொட்டு பார்த்துப்பான் காசு அந்த பையன். ஒரு ஏழாவது நாள் பார்த்தா தாத்தா மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டார். எட்டாவது நாள் மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சார். உடனே இவர் ரொம்ப கோபம் வந்துருச்சு இந்த பௌராணிகருக்கு. அந்த பையனை கூப்பிட்டு அனுப்பிச்சார், பையனை கூப்பிட்டு அனுப்பிச்சு, என்னடா நீ இந்த மாதிரி பண்ற, உங்க தாத்தா மறுபடியும் தூங்கிட்டே இருக்கார், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ மனசுக்குள்ள நான் தினம் வந்து காசு கொடுக்குறேன், நீ ரெண்டு நாளா வந்து காசு வாங்கிக்கல, தாத்தாவும் தூங்கிட்டு இருக்காரு. அவன் சொன்னா, அவர் என்ன சொல்றார் தாத்தான்னு, டேய் நீ என்னை தூங்காத பார்த்துன்னா அவர் உனக்கு நாலு நாள் தரார், நீ என்னை எழுப்பாத டிஸ்டர்ப் பண்ணாத உனக்கு எட்டாம் நாள் தரேன்னு சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு நீங்க கொடுக்கறத விட அவர் கொடுக்கறது எனக்கு ரொம்ப லுக்ரேட்டிவா இருக்கு அப்படின்னு அந்த பேரன். அது மாதிரி வரவா எல்லாரும் வந்து மனசு எங்கேயோ போயிடும், அப்படி வந்து உட்கார்ந்துருப்பாளே தவிர எந்த அளவுக்கு அதில் அட்டன்டிவா இருப்பா, எந்த அளவுக்கு அவளுக்கு பிரயோஜனமா இருக்கணும், இது ஏதாவது அவளுக்கு வந்து ஒரு லாபம் இருந்தாதான், வாட் இஸ் த கெயின் ஐ ஹேவ், அப்பதான் அவ வந்து பெயினை சகிச்சுக்க முடியறது அப்படின்பா. இந்த அன்னப்பறவையும் அப்படி போச்சு. இந்த கவிதை வந்து ரொம்ப அழகா அதை எழுதணுன்றதுக்காக, பள்ள நீர் குடைந்து அஞ்சரை பாசி போர்த்து எழுந்த வெள்ளை அன்னத்தை காரணமான பிழை விழுந்த உள்ள மீட்ட அலமர சிறகு உதவி உள் அன்பு கொள்ள வாசையீறி இக்கொடு குடம்பை சென்று அணையும் அப்படின்னு இந்த பாடலை சொன்னார். பள்ள நீர் அப்படின்னு பார்த்தா பள்ளத்தில் இருக்கக்கூடிய நீர், அதாவது குளத்து நீர். பாசினா குளத்தில் இருக்கக்கூடிய மேலே படந்து இருக்கக்கூடிய பாசி. சில சமயம் அது வந்து பச்சையாகவும் இருக்கும், அப்படியே பச்சையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது வந்து கருப்பாகவும் ஆயிடும்வா. பாசி வந்து சில ஊர்களில் பாசியை வளர்க்குறா அப்படின்னு சொல்லுவா. இந்த பாசி வளர்த்தானா அது வந்து ஈட்டபிள் அப்படிங்கிறா, அது என்ன தெரியல. அது பாசி வந்து ஈட்டபிள் அப்படிங்கிறா. அதே ஒரு நாய்க்குடைன்னு ஒன்று வரும், அது அதுக்கு கூட அது என்ன பேர் இங்கிலீஷ்ல, நாய்க்குடைக்கு மஷ்ரூம். ஆமா, அது கூட வந்து நிறைய இடங்கள்ல ஆகாரமா அதை யூஸ் பண்றா. சில பெரிய ஹோட்டல்ஸ்ல அதுல இருந்து வந்து சூப் எல்லாம் வேற பண்ணி அதை ரொம்ப விலைக்கு கொடுக்குறான். இப்ப அது மாத்திரம் இல்ல, இப்ப வந்து அந்த காலத்துல ஆத்துல வந்து பாட்டி எல்லாம் மண்பானையில பழைய சாதத்தை வச்சிருந்து அதுல தண்ணி விட்டு வச்சிருப்பா, ராத்திரி காத்தால அந்த பெசஞ்சு எடுத்து அந்த குழந்தைகளுக்கு கையில வத்த குழம்போட கொடுத்தான்னா உட்காந்து எல்லாம் ரொம்ப ருசிச்சு நல்லா சாப்பிடும், குழந்தை நல்லா வளர்ந்துருந்தது. இப்ப எல்லாம் நின்று போயிடுது. இப்ப என்னன்னா இதுக்குன்னு சில ஹோட்டல்ஸ்ல சில ரெஸ்டாரண்ட்ஸ்ல பழைய சாதம்னு விற்கிறான், அதை போய் 200 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றான். இது வந்து இந்த நம்ம பழைய ஒரு கலாச்சாரங்கள்லாம் மறைஞ்சு போயிட்டே இருக்கு, ஆனா அதுவே புது ரூபத்துல வந்து நிறைய செலவு எடுத்து வர விட்டு இருக்கு. என்ன பண்றது, காரணம் அப்படின்னா காக்கை அப்படின்னு பார்த்தோம், பெடைனா பெட்டை, அதாவது பெண் அன்னத்துக்கு பேர் பெடைன்னு பேரு. இது கூட பெட்டை கோழின்னு கூட சொல்லுவோம், சேவல் ஆனா ஆண் கோழி, பெண் கோழிக்கு வந்து பெட்டை கோழி அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. வீழ்ந்த உள்ளம்னா இந்த அந்த ஆண் பறவைக்கு அந்த அன்னம், அது மேல அது இது விரும்பின பெண் பறவை விரும்பின அந்த உள்ளம், இது அவன் மேல விழுந்து கொடுத்து அப்படின்னு சொல்லலாம். அப்படி விழுந்த உள்ளம் மீட்டுனா வேற பக்கத்துல திரும்பி கொடுத்து அப்படின்னா, அலமர அப்படின்றப்பத வருந்த அப்படின்னா அலமர. அது பார்த்தோம் இல்லையா, நம்ம சிலமந்தி அலமந்து மரமேறி முயல் பார்க்கும் திருவையாறு. திருவையாறை பத்தி அப்புறம் சுவாமிகள் பாடும்போது அப்படி ஒரு சிறப்பான ஒரு சுவாமி ஊர்வலத்தை பத்தி அதை சொன்னான்னு பார்த்தோம். அடுத்த பாடலுக்கு போறோம். அடுத்த பாடத்துல வரும்போது ஒரு புராணத்தையும் சேர்த்துக்கிறார் அவர். சூரியன் இருக்கானே, அவன் வந்து அவனுடைய தேர்ல வரான். அந்த தேர்ல வரும்போது அந்த தேரை ஓட்டுறவன் வந்து அருணன் இல்லையா, அருணனுக்கு கால்கள் கிடையாதுன்னு சொல்லி கூட ஒரு கதையில இருக்கு, சித்தாந்தத்துல இருக்கு. அந்த அருணன் வந்து செக்கச்சேவையில இருப்பான்,
சூரியன் வரத்துக்கு முன்னாடி ஆகாசம் சிவப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அது ஏன்னா முதல்ல அருணன் வந்துடுறான்னு. இங்க அருணன்ங்கிறத நம்ம குணமா எடுத்துட்டோன்னா அந்த சிவப்பு நிறமானது வெளியில வருது. சூரியன் வரான்றத இண்டிகேட் பண்றதுக்காக அந்த சிவப்பு நிறமானது உதிக்கின்ற சிங்கத்தின் உச்சி தலகம் அப்படின்னு சொல்லி அபிராமி அந்த அதில் சொல்வார். அந்த இது சூரியன் உதிக்கும் போது அது சுவையில எப்படி இருக்கோ அது வந்து உச்சியில் வைக்கக்கூடிய திலகம் மாதிரி அம்பாளுக்கு இருந்தது அப்படின்னு சொல்றார் அவர். இந்த சூரியன் வந்து சக்க இதுல வரான், அந்த ஏழு ரதங்கள் பூட்டின ஏழு குதிரைகள் ஒரு தேர்ல வரான். அந்த தேர் வந்து அதுக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் இருக்கு. இது வந்து சயின்ஸோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறது, அந்த சூரியனுடைய நிறமானது வெள்ளை, அவனுடைய கிரணமானது வெள்ளை, அது அந்த ஏழு குதிரைகள் அப்படிங்கிற ஒரு ஏழு கலராக இருக்கு. ஏழு குதிரைகளும் ஏழு கலரா எப்படி இருக்கு அப்படின்னாக்கா அது ஒரு பிரமிடு வழியா, ஆகாசத்திற்குடைய பிரமிடு வழியா அது வரும்போது ஏழு கலராக தெரியறதா ஏழு குதிரைகளாக இது பண்ண. அவர் எங்க தேர்ல இங்கேருந்து வர்றது, எந்த காலத்துல போய் சேர்றது இல்லையா, ஆனா சூரியன் அப்படி வர்றார் அப்படிங்கிற அது வரும்போது என்ன பண்றதுன்னு நம்ம பாக்குறோம். அப்படி அந்த மாதிரி வரக்கூடிய சூரியன் ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள பூமியை சுற்றி வர்றதாக நம்ம புராணங்கள் சொல்றது. ஆனா பூமி தான் சுத்துறது. அது பூமி சுத்தும் போது என்ன ஆகுதுன்னு, மேற்கேந்து கிழக்க பக்கமா சுத்தும் போது சூரியன் கிழக்கேந்து மேற்க போற மாதிரி தெரியறது அப்படின்பா. நம்ம ரயில்ல போறச்ச கூட நம்ம உட்காந்து கொஞ்சம் தள்ளி இருந்து அப்படி பார்த்தோன்னா எதிர்பக்கத்துல பார்த்தோன்னா ஓடிட்டு இருக்கிற ரயில் நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வெளியில இருக்கிற மரம் செடி கொடிகள் ஆட்கள் எல்லாரும் அதா ஓடுற மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. இது ஆப்டிக்கல் இல்யூஷன் சொல்றா இல்லையா, இது அதெல்லாம் நிக்கிறது ஆனா அது ஓடுற மாதிரி தெரியறது. இது நம்ம வந்து ஓடின்னு இருக்கோம் ஆனா அது நிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட ஒரு இவர் சொல்லுவார், நம்ம முயற்சி பண்ணணும், அதாவது நிக்கிற ரயிலுக்குள்ள ஏறி நம்ம வந்து உள்ளுக்குள்ள ஓடினா என்ன பிரயோஜனம், ஓடுற ரயில் ஏறி நீ உட்கார்ந்தவிட போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரலாம்பா. ஸோ நம்ம வந்து நம்ம காரியத்தில் ஈடுபட்டு முயற்சி செஞ்சு நம்ம வேலை செஞ்சாதான் பலன் கிடைக்கும்ன்றது சொல்ற வழக்கம். இந்த சூரியன் இப்படி வருது அப்படின்னா, ஆனா சயின்ஸ் பிரகாரம் சூரியன் வரவும் இல்லை, அது வந்து பூமியை சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சுத்தணும் பூமியே அப்படின்னு பார்த்தா அண்ட சராசரங்கள் எல்லாமே பூமியை சுத்துறதுனா பூமிக்கு ஒன்றும் அப்படிப்பட்ட ஒரு பெருமை கிடையாது, வலிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லுவா. இங்க இந்த சூரியன் வந்து வர்றதாக ஒரு கற்பனை, அந்த ஒரு ஏழு குதிரைகள் பூட்டிய ஒற்றை சக்கரமுடைய அந்த தேர்ல சூரியன் வர்றதாக ஒரு ஐதீகம். அப்படி சூரியன் வரும்போது அந்த குதிரைகள்லாம் என்ன பண்றதா, தன்னுடைய நாக்கை நீட்டுறதான் வெளியில, தன்னுடைய நாக்கை வெளியில நீட்டி அந்த மதுரை நகரத்தை, அதாவது அந்த கிரணங்கள் பூமி வரைக்கும் வருதுன்றத சொல்றதுக்காக அந்த குதிரைகளுடைய நாக்கானது நீண்டு இந்த மதுரை நகரத்துல கூட சோலைகள்ல இருக்கக்கூடிய இளம் தளிர்களை எல்லாம் சாப்பிடுறதான். குதிரைக்கு அந்த இளம் தளிர்கள் அவர் சோலையில பூந்துன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவா. சோளம்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அதனாலதான் குதிரை எங்கேயாவது அவுத்து விட்டுருந்தா முதல்ல அதை வந்து விரட்டுறதுக்கு தான் பாப்பா எல்லாரும், அது உள்ள நுழைஞ்சதுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவான்பா. குதிரையும் சரி, அவரு கண்ணுக்குட்டி கூட அப்படிதான், கண்ணுக்குட்டி வந்து சாப்பிட்டுட்டே இருக்குமா, அதுக்கு அளவே தெரியாது சாப்பிடும்பா. வைக்க போருக்கு ஒரு கண்ணுக்குட்டி இருந்தா போருமா, ஒரு நாள் ராத்திரி கொண்டு போய் கண்ணுக்குட்டி அவுத்து விட்டோம்னா கலங்காத்தால பார்த்தா வைக்க போரே இருக்காது, அவ்வளவே சாப்பிட்டுடும். ஒரு கிராமத்துலாம் சொல்ற வழக்கம் இது. இந்த இளம் தளிர்கள் எல்லாம் சாப்பிடுறது, அந்த எது சாப்பிடுறது, இந்த ஏழு குதிரைகள் சூரியனுடைய ரதத்தில் இருக்கக்கூடிய ஏழு குதிரைகளும், அதாவது இந்த கிரணங்கள்லாம் பட்டு இளம் தளிர்கள் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சுருக்கி போயிடுதுன்றத காட்டுறதுக்காக சொல்லியிருக்கலாம். இதை கூட தளிர்கள் எல்லாம் திங்கறதான், இளம் தளிர்களை எல்லாம் அது தன்னுடைய நாக்கை நீட்டினா அதுக்கு அவ்வளோ நீளமான நாக்கு இருந்தது. அப்படின்னா இவருக்கு நாக்கு நீளம் சொல்லுவா இல்லையா, ஏதாவது ஒன்று எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லின்னு தான், இதுல உப்பு ஜாஸ்தி, இதுல சக்கரை ஜாஸ்தி, இது காரமா இருக்கு, இதுல எண்ணெய் கொஞ்சம் இது சொட்டுறது, இப்படிலாம் ஒருத்தர் சொன்னா இருந்தாலும் உனக்கு நாக்கு கொஞ்சம் நீளம்ப்பா அப்படின்னு சொல்லுவா. சில பேர் வந்து தப்பு தவறெல்லாம் எடுத்துன்னு போய் சொல்லி கோல் சொல்றவனையும் சொல்றது உண்டு, உன்னுடைய நாக்கு நீளமா இருக்கு அப்படின்னு சொல்றது உண்டு, நாக்கு நீளம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவா. கை நீளம்பா ஒருத்தர் வந்து இந்த கிளாண்டஸ்டன் தெப்டன் சொல்றான் இல்லையா, தெரியாத நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்ம எதிரியா இருந்துட்டு நம்ம சாமான் எல்லாம் தூக்கின்னு போயிடுவான், அதுக்கு பேர் கிளாண்டஸ்டன் தெப்டன்றோம் இல்லையா. அவாலையும் வந்து இவாளுக்கு கை நீளம் கொஞ்சம் ஜாக்கிரதைப்பா, அவங்கிட்ட கொஞ்சம் கை நீளம் பார்த்துக்கோ அப்படின்பா. ஒரு பையனை ரெக்கமெண்ட் பண்ணி வேலைக்கு அனுப்பணும்னா எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா வந்துக்கோ அவங்கிட்ட, அவனுக்கு வாய நீளம் கைய நீளம் அப்படின்னு சொல்லி அனுப்புவா, காஷன் பண்ணி அனுப்புவா. அது மாதிரி இந்த குதிரைகள் என்ன பண்றது, நாக்கை நீட்டி மதுரை நகரில் இருக்கக்கூடிய சோலைகள் இருக்கக்கூடிய இளம் தளிர்கள் எல்லாம் சாப்பிடுறது.
அப்படின்னா சரி இது மாத்திரமா அப்படின்னா அந்த மதுரையுடைய சிறப்பை சொல்லும் போது அங்கங்க அந்த அந்தணர்கள்லாம் யாகம் பண்றாங்க. அந்த காலத்துல அந்தணர்களுடைய மெயின் வேலையே என்னன்னா லோகாசமஸ்தா சுக்கினோபவந்த் உலகத்து மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கட்டும்னு. அதுக்காகவே ராஜா இவாளுக்கு நிறைய மானியங்கள் எழுதி வச்சு கிராமங்கள் வயல்கள் எல்லாம் எழுதி வச்சு இவ்வளவு மூட்டை அரிசி அப்படின்லாம் கொடுத்துருந்தான். ஆனா அவளுக்கு என்ன வேலை அப்படின்னா அப்பப்ப யாகங்கள் ஹோமங்கள்லாம் பண்ணும், ஜப தபங்கள்லாம் பண்ணும், அனுஷ்டானங்களை விடாத பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி இருந்ததுன்னு சொன்னா அந்தணர்களுக்காக ஒரு மழை பெய்யும் அப்படின்னு ஞானசம்பந்தரே சொல்றார். சோ ராஜாக்களும் அப்பதான் நல்லபடியாக ஆட்சி செய்ய முடியும். ஏன்னா இந்த அந்தணர்களுடைய யாகங்கள்னாலையும் பூஜை புனஸ்காரங்களாலையும் அனுஷ்டானங்கள்னாலையும் அப்பப்ப காலாகட்ட மழையெல்லாம் பெஞ்சு வயல்கள் எல்லாம் செழிப்பான விளைவுகள்லாம் ஏற்பட்டு அது வந்து ரொம்ப சுபிட்சமா நாடு சுபிட்சமா இருக்கும்போது ராஜாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ராஜாவும் மக்களுக்கு எல்லாம் நிறைய அள்ளி அள்ளி கொடுக்கறான், வரி சுமை இல்லாத பாத்துக்கிறான். அப்ப ஏற்பட்ட ராஜாக்காவும் ஒரு மழை பெய்யறது, மக்களும் என்ன பண்ணான்னு சுபிட்சமா இருக்கிறதுனால அவளுக்கு அந்தணர்கள்லாம் யாகங்கள் ஹோமங்கள் பண்றதுனால நாடு வளமா இருக்கு, ராஜாவும் பாதுகாப்பா நாட்டை ஆட்சி பண்றான். அது பண்றதுனால அவளுக்கு எந்த விதமான ஒரு பயமோ திருட்டு பயமோ வெளிநாட்டு மக்களுடைய படையெடுப்பு பயமோ எதுவுமே இல்லாத அவ நிம்மதியா சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தின்னு போயிட்டு இருக்கா. அந்த சந்தோஷத்துக்காக ஒரு மழை மாசம் மூணு மழை பெய்யறதுன்றதை நம்ம பார்த்தோம். இந்த ஊர்ல அந்தணர்கள்லாம் நிறைய யாக யங்கங்கள் பண்றானாக்க கடவுள் மக்கள் அந்த மக்கள் அரசன் எல்லாருமே தெய்வ பக்தி உடையவாளா இருந்ததாலையும் அந்த யாகங்கள் ஹோமங்கள் பண்ணக்கூடிய அந்த அந்தணர்களும் வந்து ஒரு நெறிமுறையான வேதத்துல சொல்லிருக்க பிரகாரம் அந்த மறைகள்ல நான் மறைகள்ல என்ன சொல்றதோ அது மாதிரி அதுல எப்படி சொல்றோ அந்த ரூல் பிரகாரம் அதுல இருந்து கொஞ்சம் கூட கோடாமை சான்றோர்க்கு அடின்னு அந்தண்ட நகராம அப்படியே ஒரு அவர்கள் சான்றோர்களாக ஆண்டோர்களாக வித்வத்து உடையவர்களாக வேத வித்துக்களாக இதெல்லாம் பண்றா. அவ பண்ற போது அதுல யாக குண்டத்திலேருந்து பலவிதமான திரவியங்கள்லாம் அதுல போடுற. சில சமயம் கூட சொல்றது உண்டு, நிறைய இந்த திரவியங்கள் போடுவோம் அதனால வரக்கூடிய புகை மேல போய் மேக கூட்டங்களை எல்லாம் ஒன்றா சேர்க்க வச்சு அதுல இருந்து மழை பெய்ய வைக்கிறது அப்படின்னு கூட சொல்லுவா. இந்த யாக குண்டத்திலிருந்து கிளம்பக்கூடிய எல்லா புகையும் என்ன பண்றதுன்னா மேல போய் அவ்வளவு யாகங்கள் பண்ற அவ்வளவு திரவியங்கள் போடுற அவ்வளவு ஹோம புகை மேல போறது அக்னி கொழுந்து விட்டு எரியறது. அந்த யாக குண்டத்திலிருந்து இருந்த புகையெல்லாம் வானுலகத்துக்கும் போயிடறதாம். தேவர்களுடைய உலகம் இந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய அந்த இந்திர லோகத்துக்கும் அதாவது சொர்க்கம் சொல்றவர்கள் அதுக்கும் போயிடுதான். அங்க போய் ஒரு பனி மூட்டம் மாதிரி அங்க இருக்கான். இந்த பனி மூட்டம் மாதிரி இருக்கான் அதை பார்த்த உடனே இது போய் என்ன பண்றது சூரியனுடைய ஒளி வர முடியாத தடுத்து விடுறது. இந்த சூரியனுடைய வழி கீழே வந்தாதான் தாமரை மலரும். அந்த சூரியனுடைய ஒளி இந்த புகை போய் பனி மூட்டம் மாதிரி மறைச்சுட்டோன்னு அப்ப என்னன்னா மதுரை நகர்த்தரக்கூடிய தாமரை தடாகங்கள்லாம் இருக்கு இல்லையா அங்க இருக்க தாமரை மலர்கள் எல்லாம் போய் வாட்டுறதான். சூரியனை காணாம சூரியன் இல்லாத அது நிஜமாவே சூரியன் மறைஞ்சு போயிட்டா இல்ல இது புகை கூட்டமா பனி கூட்டமான்னு தெரியாத தாமரை மலர்கள்லாம் தவிக்கிறதா தவிச்சு வாடுறது அப்படின்னு சொல்லி இந்த பாடல சொல்ற. இரவியாழி ஒன்று உடையதே ஒன்று உடைய இரவி ஆழி ஒன்று உடைய தேரில் தெழுவியா தெழுவிமை தெழுவிமையா புறவி நா நிமித்த அயில்வன பொங்கல் வாய் தளிர்கள் கரவிலா அல் மகத்து எழு புகை கற்பக நாட்டில் பரவி வாட்டுவ பனியன பங்கைய பொய்கை அப்படின்ற இந்த பாடல். இதனுடைய அர்த்தமும் இதேதான். என்னன்னா ரவினா ரவி, அதை வந்து இரவின்னு படிக்க கூடாது. ரவிங்கிறதுக்கு அது ஒரு ஈ போட்டுப்பா. இப்ப ராமனுக்கு இராமன், ராவணன் அப்படின்றதுக்கு இராவணன் அப்படின்னு போடுற மாதிரி இங்க வந்து ரவி அப்படின்னா சூரியன், அந்த சூரியனுக்கு இரவி அப்படிங்க. ஆழி ஒன்று உடைய, ஆழி ஒன்று உடையன்னா ஆழி என்னக்க சக்கரம், அது ஒரே ஒரு சக்கரம் இருக்கக்கூடிய தேர் இருக்கு. அந்த தேரை அது எழும் இமையா புறவி, இமையா புறவினா ஒரு குதிரைகள், இமையா புறவினா தேவர் உலகத்து குதிரைகள். அது வந்து அந்த ஒரு தேரை ஏழு வந்து எழு எழும் எழு இமையா எழும் இமையா புறவி எழும்னா
ஏழு குதிரைகள், அது வந்து தேவர் உலகத்தை, தேவர் உலகத்தில் இருக்க யாருமே கணிச்சு முட்டவே மாட்டாங்க. நம்ம கூட இதுல பாத்துருக்கோம், எப்படி தமயந்தி வந்து கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்ல, நலனை எப்படி கண்டுபிடிச்சான்னு பார்த்தா, நாலு பேர் உட்கார்ந்துருக்கா, வருணன், அக்னி, இந்திரன் எல்லாம் உட்கார்ந்துருக்கான். இதுன்னா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அப்படியே இருக்கான், நலன் மாதிரியே இருக்கான். என்னடா எல்லாரும் நலன் மாதிரியே இருக்காரு, அதுலயே நலனும் உட்கார்ந்துட்டு இருக்கா சுயம்பரத்துல. நலனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவர் பார்த்தாலாம் கால் பூமியில ஒட்டல, யாருக்கு? நலனுக்கு மாத்திரம் கால் ஒட்டல. அதாவது மனுஷாளுக்குதான் கால் பூமியில பதியமா, தேவரோட வந்து கால் பதியாதான் ஒண்ணு. ரெண்டாவது, தேவர்கள் கண் இமைக்காது அப்படின்னா, இப்ப வந்து அவ கண்ணெல்லாம் இமைக்காதிருக்கு, நலனுடைய கண் மாத்திரம் இமைக்கிறது. அதுவே கண்டுபிடிச்சு சுயம்பர மாலையை போட்டா அப்படின்னு சொல்றாங்க. இமையா குதிரைன்னா அந்த குதிரைகளும் தேவரோகத்து குதிரைங்கிறதுனால அது வந்து இமைக்கிறது இல்ல, கண்ணை இமைக்காது இருக்கு அப்படின்னா, வந்து இந்த பாடல வந்து கொஞ்சம் பதம் பதமா நம்ம என்ன சொல்றாரு அப்படி பாக்கலாம். இரவி சூரியனின் ஆழி ஒன்று உடைய தேர், ஒரே ஒரு சக்கரத்தை உடைய அந்த தேர் இருக்க, அதை ஈர்த்து எழும், தேர் ஈர்த்து எழும், அந்த தேரை இழுத்து இழுத்து செல்லா நின்ற, இழுத்து செல்லா நின்னா அந்த அந்த ஏழு குதிரைகளும் சேர்ந்து அந்த ஒரு சக்கரம் உடைய தேரை இழுத்துன்னு போறது. இமையா புறவி ஈர்த்து எழும், இமையா புறவி அப்படின்னா இமையாத நாட்டை நாட்டத்தை உடைய குதிரைகள். அதாவது கண் இமைக்காத போயிட்டு இருக்கான், கண்ணும் கருத்தோட போறதும் அவன் இமைக்காத கண் குட்டாத பாக்குறான்னு சொல்றா இல்லையா. ஒரு காட்சி ரொம்ப அருமையா இருந்ததுன்னா அதை ரசிக்கிறதுக்கு இங்க அந்த கண் கொட்டுற நேரத்தை ஏதாவது மிஸ் பண்ணிடுவோமான்னு கண் கொட்டாத பாக்குறாம. இந்த மேஜிக் எல்லாம் பண்ற போது இந்த குழந்தைகள் எல்லாம் சரி, இந்த வயசானவன் சரி, ரொம்ப அப்படியே கண் கொட்டாத பார்ப்பேன், என்னதான் பண்றான், எப்படிதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஒரு தொப்பியை காமிக்கிறான், தொப்பிக்குள்ள ஒண்ணுமே இல்லை, உதறியெல்லாம் காமிக்கிறான், தட்டி காமிக்கிறான், உள்ள இருக்கிறத வெளிப்பக்கம் கொண்டு வரான், வெளியில இருக்கிறத உள்ள பக்கம் போட்டு தொப்பியை காமிக்கிறான். திடீர்னு அதுக்குள்ள ஒரு குச்சியை வச்சு ஒரு சுத்து சுத்துறான், அதுக்குள்ள இருந்து ரெண்டு புறாவை எடுத்து விடுறான். இது எப்படி இது ரெண்டு புறா அதுக்குள்ள இருந்து வந்தது? சரி, புறாவுக்கு பறக்க விடுறான், பறக்க விட்டா அதில் படுத்து இங்கேருந்து அவனுடைய அசிஸ்டன்ட் எதிர்க்க இருப்பான், அவன் தோல்ல போய் அதை உகாரும், உகாந்து அடுத்த நிமிஷம் அது ஹேங்க் கட்சிஃபா இருக்கும். எப்படி இது இங்கேருந்து பறந்து போச்சு, அங்கே போன உடனே அது ஹேண்ட் கட்சி பாயிட்டு இல்லைம்மா, அது வந்து எப்படி பண்ணுறானே தெரியாத நோக்கம் இதுவாக இருக்கு. அப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை நம்ம எப்படியா கண்டுபிடிக்கணும், எப்படி பண்ணுறான்னு அப்படின்னு சொல்லி கண் இமைக்காத பார்க்குறோம். அது கண் இமைச்சா அந்த நேரத்தில் ஏதாவது நம்ம விட்டுடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அது கண் இமைக்காத பார்க்குற மாதிரி இந்த குதிரைகள் வந்து கண் இமைக்காத கருமையுமே கண்ணாயினார். தன்னுடைய என்ன வேலையோ அதுதான், அந்த தேரை இழுத்துன்னு போனோம் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது பொங்கல் வாய் தளிர்கள் அப்படின்னா, அந்த சோலைகள்ல ரொம்ப அழகா வளர்ந்துருக்கு, செழிப்பா வளர்ந்துருக்கக்கூடிய சோலை. சோலைன்னா அதுல வந்து அன்னைக்கே பார்த்தோம், நெல் பயிர்கள் இருக்கும், அப்புறம் வந்து சோளம் இருக்கும், கரும்பு இருக்கும், அப்படி சோலையில மலர்களோட சேர்ந்த செடிகள்லாம் இருக்கும். அப்பேற்பட்ட அந்த சோலை இருக்கு, அந்த சோலைகள்ல இருக்கக்கூடிய தளிர்ந்த அந்த தளிர்கள், ஒரு பசுமையான தளிர்கள், அதெல்லாம் நா மீர்ந்து அயில்வன, நா மீர்ந்து அயில்வன, நாக்க நீட்டி அப்படி திங்கறதான் எல்லாத்தையும் அப்படி அப்படி, அந்த எட்டி எட்டி நாக்க நீட்டி நாக்கால மாடு கூட பார்க்கலாம், அப்படி நாக்கா நீட்டி நீட்டி அந்த இந்த கீழே இருக்கிற புல்லு வைக்கல்லாம் எடுத்து சாப்பிடுறது. அது மாதிரி குதிரையை அப்படிதான் எடுத்து சாப்பிடுறது. அப்போ இது ஒரு சமாச்சாரம். ரெண்டாவது சமாச்சாரம், கரவு இலா வஞ்சம் இல்லாத மறையோரால், வஞ்சம் கரவு இலான்னு சொல்ற போது மனசுல கல்மஷம் இல்லாத கரவு, ரெண்டு கரவுன்னு திருட்டுக்கும் கரவுன்னு சொல்வார், கரவுன்னு ஒழித்து ஒளிவு மறை. ஒரு அபிராமி எந்த மெய்வந்த நீரும் தலை வந்தாரும் கரந்தது எங்கேம்பர். அதாவது பரமேஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் ஊழல். அப்ப வந்து என்ன பண்றாராம், யாரும் இல்லாத தனியா இருக்கிற சமயமா போய் அம்பாளோட இடத்துக்கு போறாராம். இங்க கூட ஏதோ ஒரு இடம் எடுத்துட்டு சொல்லுவார், சீசேலம் பகுதியில இங்க ஒரு இடம் எடுத்து சொல்லுவார். அங்க இருக்கிற இடத்துக்கு அம்பாளுக்கு மத்தம்தான் அங்க போக முடியுமா, பெண்கள் மத்தம்தான் அங்க இருப்பாளாம், ஆம்பளைகள் யாருமே போக முடியாதான் அந்த இடத்துக்கு. அப்படி ஒரு இது, அங்க யாராவது ஆம்பளைகள் போனா கூட பெண்கள் ஆயிடுவாளா அவன் அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு உண்டு. பரமேஸ்வரனுக்கு மாத்திரம் எக்ஸெப்ஷன், நீங்க மாத்திரம் எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி. அந்த நேரம் அவர் அந்த நேரம் உள்ள போயிடுவார், அவர் அங்க அவர் மட்டும் அங்க போக முடியும்.
அந்த அவர் போகும்போது என்ன பண்றாருன்னா, அம்பா ரொம்ப கோச்சல் இருக்கா, நீ பாட்டு ஆட்டம் ஆடி பாட்டு பண்ணி ஏதோ அப்படி பூதாகணங்களோட அப்படி இருந்துட்டு மகரிஷிகளோட இருந்துட்டு என்னென்னோ பண்ணிட்டு இருக்கேன் தவிர என்னை பாக்குறதுக்கு ஒரு கொஞ்சம் கூட நீ வர மாட்டேங்கிற, ஒரு நிமிஷம் கூட எனக்காக நீ செலவு பண்ணலன்னு அவளும் கோச்சுக்கிறான்றவர் ஒரு கவி எழுதுறாரு. அப்போ அபிராம் பெற்ற சொல்றான்னு வச்சுப்போமே, என்ன பண்றாரு, இவர் போய் அவ காலடியில் உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு அவருடைய தாமரை பாதங்கள் இருக்கு இல்லையா, ஒரு காலம் கீழே போட்டு ஒரு காலம் படிச்சுன்னு உட்காந்துருக்காள் அம்பாள் லலிதா பரமேஸ்வரி. அவளுடைய அந்த காலில் அந்த கொலுசோட இருக்கிற காலை கிழக்கு ஆட்டி காலை கொஞ்சம் கிச்சுக்கிச்சு எல்லாம் பண்ணி அந்த காலை வந்து தன்னோட ஜடாமுடியில் வச்சு அப்படி தேய்ச்சிக்கிறாராம். அப்போ என்ன அப்படின்னு கேட்கிறாருன்னா அபிராம் பெற்ற கேட்கிறார், நீ வந்து தலையில சந்திரன் வேற வச்சிருக்க, அதுவாது பரவாயில்ல, அந்த சந்திரன் வந்து அந்த அம்பாளுடைய கால் பட்ட உடனே பாத தீட்சை கிடைச்சது அவனுக்கு, பாத தூளி பட்டுது, அதனால அவனுக்கு எந்தையும் பயம் இல்லாத இருக்கலாம். ஒன்னும் உன்னோட ஜட ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கான், அம்பாளுடைய பாத தூளி பட்டு பயம் இல்லாத போயிட்டு, ஆனா அது கூடவே கங்கைன்னு ஒரு பெண்ணு தலையில ஒழிச்சு வச்சுட்டு இருக்கே, அவன் எங்க போய் ஒளிஞ்சுண்டா அப்படின்னு கேக்குறார். கை வந்த தீயும் தலை வந்தார். கை வந்த தீனை இவர் கையில ஒரு கையில மான் இருக்கு, இன்னொரு கையில மழு இருக்கு, நாலு கையில இன்னொரு கையில வந்து என்ன வச்சுட்டு இருக்காருனாக்க நெருப்பு இருக்கு, அவருடைய கையில ஒரு கையில அக்னி இருக்கு அப்படின்னு ஒரு சித்தாந்தம். அப்ப உன் கையில வச்சிருந்த நெருப்பு அது எங்க போச்சு அப்படின்னு இன்னொரு கவி சொல்றார், நீ வந்து ரொம்ப அழகா சாமர்த்தியமா அந்த கங்கையை வங்கியோ வச்சுட்டு கையில இருக்கக்கூடிய மான், அது வந்து பெண் மான், அந்த மானே எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு நீ வந்து அழகா போய் அம்பாள்கிட்ட போய் ஒரு நாடகம் பாடுன, நீ பெரிய நடன சிரோமணின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ நாடக சிரோமணியாவே இருக்க அப்படின்னு ஒரு கவிஞர் பாடுற. இதெல்லாம் கவி சாத்துரியத்தை சொல்றது. இதை வந்து கேட்பார், நீ எங்க ஒழிச்சு வச்சுட்டு போனே, கை வந்த தீயும் தலை வந்தாரும் கலந்தது எங்கே, மெய் வந்த நெஞ்சில் அல்லால் ஒரு காலம் அப்படி, அதாவது ஒரு ஒரு உண்மையா இருக்கக்கூடிய மனசுல கல்மஷமே இல்லாத மெய்யே இதுவா பொய் பொய்யில்லாத மெய் கலந்த விஷயங்களாவே சொல்லக்கூடிய அந்தனர்கள் இருக்காளே, அவ மனசுக்குள்ள மொத்தம் தான் அம்பாள் இருப்பா, மற்றவள பொய் வண்ண நெஞ்சில் புகழறியா மடப்பூங்குயிலே அப்படிம்பார். அதாவது பொய்யே சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் வஞ்சக எண்ணத்தோட மற்றவாளை ஏமாத்துற எண்ணத்தோட இருக்கக்கூடிய அவர்களே, அவ மனசுல பொய் அம்பாள் இருக்க மாட்டா அப்படின்னு அந்த பாடல சொல்றவர் அர்த்தம் சொல்றார். அவர் இங்க இந்த வஞ்சகமே இல்லாத கரவு இலா அப்படின்னா அங்க ஒழிச்சு வச்சா சொன்ன கரவுன்னு எங்க ஒழிச்சு வச்சேன்னு கேக்குறது அந்த பாடல்ல. இங்க கரவுன்னு தீய எண்ணங்கள் எதுவும் இல்லாத மனசுல கல்மஷமே இல்லாத வஞ்சகமே இல்லாத வேத விற்பனர்கள் இருக்காளே, அவ பண்ணக்கூடிய மகத்து ஏழு புகை, மகத்துன மகம்னு யாகம், மகப்பத்தின்னு கூட பேர் இல்லையா இந்திரனுக்கு, நிறைய யாகம் பண்ணிதானே 108 யாகம் பண்ணிதானே இந்திரன் ஆறான்னு சொல்லுவா இல்லையா, என்ன என்ன யாகம் அது, இது அஸ்வமேத யாகம் பண்ணணும், 100 அஸ்வமேத, 100 அஸ்வமேத யாகம் பண்ணாக்க இந்திர பதவி கிடைக்கும் அப்படின்பா. தசரதர் வந்து 90 நிறைய யாகம் பண்ணணும்னு ஆரம்பிச்சாராம், உடனே இந்திரனுக்கு பயம் வந்துடுச்சு, ஐயோ தசரதர் நினைச்சாருன்னா 100 யாகமும் கடற்கடான்னு பண்ணிடுவார், இவர் எதுக்காக பண்றாரு, இவர் இதுதான் எப்போ வேணாலும் இந்திர லோகத்துக்கு வரலாம் போகலான்னு அவ்வளோ இதெல்லாம் சலுகை கொடுத்துருக்கோம், அவர் நமக்கு உபகாரமா இருக்கார், நண்பனா இருக்கார், இவர் ஏன் அப்படி பண்றான்னு போய் கேட்டவர் தான் தெரிஞ்சுதான், அவர் வந்து குழந்தைகள் இல்லாததுனால வந்து இந்த யாகம் பண்றான்னு இந்திரன் தான் சொன்னானா, நீர் வந்து அஸ்வமேத யாகம் பண்றது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, புத்திரகாமேட்சி யாகம் பண்ணுங்கோ, அதுக்கு ரிஷ்யசங்கர் அச்சன் வந்து இந்த யாகத்தை பண்ணுங்கோ வசிஷ்டருடைய தலைமையில சொன்னதாக ஒரு செவி வழி செய்தி இருக்கு. இங்க வந்து இவ யாகம் பண்றா, யாகம் பண்ணா அது அதுக்கு மகம் பேரு, மகத்து ஏழு புகை, அவ பண்ணக்கூடிய யாக குண்டத்திலேருந்து மேலே எழக்கூடிய புகைகள்லாம் இருக்க, அது கற்பக நாட்டு, கற்பக நாடுன்னு கற்பக விருட்சம் இருக்கக்கூடிய நாடு, இந்த ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவா, இந்த எந்தெந்த ஊர்ல என்னென்ன இருக்குன்ற சொல்லிட்டால அந்த ஊர் பேர் தெரியும் அப்படின்னு சொல்லுவா, இந்த கற்பகம் கற்பக காடும் உடையவரே அப்படின்னு சொல்லி சொல்லுவா, அதாவது நிறைய புண்ணியம் பண்ணவா இந்த அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமானவா நேர சொர்க்கத்துக்கு போயிடுவாளாம், அங்க வந்து கற்பக விருட்சம் இருக்கும், அதுக்கு வந்து என்ன கேட்டாலும் கிடைக்கும், காமதேவனு கிடைக்கும், காமதேவனுடைய பால் கிடைக்கும், காமதேவனுடைய கருணை விழி கட்டாட்சம் கிடைக்கும், இப்படி மனசில் நினைச்சதெல்லாம் கிடைக்கும், அங்க போனாக்கா சந்தோஷமா சுவைக்கமா இருக்கலான்றதுக்கு சொல்லுவா. இங்க வந்து கற்பக நாடு அப்படின்னு, கற்பக நாட்டில்
அந்த கற்பக விருட்சங்களை உடைய அந்த வான உலகத்திலே பரவி அங்க போய் இந்த புகையெல்லாம் போய் பரவிடுத்து. பரவிட்டு அங்க உடனே ஒரு பனிப்படர் மாதிரி இருந்தது, பனி வாட்டுவது போல அப்படியே மேல எல்லாம் அப்படி படர்ந்துட்டு அது சூரிய ஒளிய மறைக்கிறது. ஏன்னா முன்னாடி சூரியன் கிளம்பி வந்துன்றக்கான சொன்னோம் இல்லையா, மதுரை நகரத்தக்கூடிய சோலைகள்ல கூடிய தழைகளை எல்லாம் அந்த குதிர்கள் நாக்கை நீட்டி தின்றன, தின்றதுக்கு முயற்சி பண்ணித்து அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த புகை மண்டலம் போய் அங்க மறைச்ச உடனே ஒரு பனிமண்டலம் மாதிரி இருந்தது, சூரியனோட வழி கீழே வந்து வர முடியல. அப்போ அந்த ஊர்ல மதுரையில் இருக்கக்கூடிய தாமரை தடாகத்துல அங்க இருக்கக்கூடிய எல்லா தாமரை தடாகத்துல அந்த பனி வாட்டுவது போல பனி போல அங்க இருக்கக்கூடிய பங்கைய பொய்கை, அங்க பங்கைய பொய்கைனால தாமரை தடாகம், தாமரை மரங்கள் நிறைய பூத்திருக்கக்கூடிய தடாகம், அதில் கூட இந்த பூக்களை எல்லாம் வாட்டின அப்படின்னு சொல்ல, இமையா பிறகுன இமையா நாட்டமுடைய பிறகு கண்ணு கொட்டாத அப்படி பார்த்துட்டு இருக்கான். வானோர்கள்லாம் வந்து கண் இமைக்க மாட்டா. அது மாதிரி வந்து சூரியனுடைய தேரை எடுத்து செல்லக்கூடிய அந்த குதிரைகளும் அந்த ஊர் குதிரைகள்னால அதுகளுக்கும் அதே குணம் தான் இருக்கும் போல இருக்கு. அதுகளை வந்து நாக்க அது கண்ணை இமைக்காத வருது, நாக்க மாத்திரம் நீட்டி இந்த சோலையில் இருக்கக்கூடிய தழைகள் எல்லாம் சாப்பிடுது அப்படிங்கிறது இந்த பாடல். இதுக்கு அடுத்த பாடல் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு அழகத்தான் சொல்லுவார். ரவீன குதிரைன்னு பார்த்தோம், ரவீன சூரியன், புறவீன குதிரை, பொங்கர்ன சோலை அப்படிங்கிறார். கரவு இல்லாதுக்கு பார்த்தா குற்றமில்லாத அந்தணர்கள் அப்படின்னு பார்த்தோம். மகம்னு வேள்வி, கற்பக நாடன தேவர் உலகம், இதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள். பங்கைய பொய்கை, பொய்கை அப்படின்னா தாமரை தடாகம் சொல்ற பொய்கைனா பொய்கை ஆழ்வார்ன்னு ஒரு ஆழ்வார் கூட இருந்தார். 12 ஆழ்வார்கள், பேய் ஆழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், பேய் ஆழ்வார், அப்புறம் வந்து என்னன்னா குலசேகர் ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், இப்படி பெரியாழ்வார், ஆண்டாட்ல கிட்டத்தட்ட 12 பேர் இல்லையா. ஆமா, இது வந்து பொய்கை, இந்த இடத்துல பொய்கை அப்படின்னா தாமரை தடாகம் அப்படின்னு அர்த்தம். இது இதுல வந்து ரெண்டு விஷயத்தையும் சொல்லிட்டார், சூரியனை பத்தியும் சொல்லிட்டார். அந்த சூரிய ஒளியை தடுக்கக்கூடிய அளவுக்கு புகை மண்டலமாக வர அளவுக்கு யாகங்கள்லாம் நடைபெற்றன, அந்தணர்கள்லாம் வேத வித்துக்கள்லாம் ரொம்ப நன்றாக கவனிக்கப்பட்டார்கள், அவருடைய யாகங்கள்னால ஊர் செழிப்பா இருந்ததுங்கிறத இதுல சொல்லாத அப்படி சொல்றார். அடுத்த பாடல் வந்து புகழோடு இருக்கக்கூடிய அந்த மதுரை நகர் இருக்க, அதுல சோமசுந்தர பெருமான் இருக்காரு, அவர் தான் ராஜாவா இருக்கார். அவர் ராஜாவா இருக்கும்போது எப்படி ராஜாவானார்னாக்க, ஆக்சுவலி கான்செப்ட் என்னன்னா ராணியோட ஹஸ்பண்ட் அவர், அந்த ஊருக்கு ராணி வந்து மீனாட்சி, அவளை கல்யாணம் பண்ணார். இப்ப வந்து யூரோப்லாம் அந்த காலத்து சொல்லுவார், யாரு வாரிசோ அவளுக்கு தான், முதல் குழந்தை யாரோ அவளுக்கு தான் பட்டம். முதல் குழந்தை வந்து பெண்ணா இருந்துருத்தோம்னா அந்த நாட்டுக்கு வந்து ராணி தான் இருப்பா. அந்த ராணியை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அங்க ராஜா ஆறுது இல்லை யூரோப்ல. அவ வந்து ஹஸ்பண்ட் ஆஃப் தி குயின் அப்படின்னு தான் சொல்ற வழக்கம். முன்னாடி வச்சிருந்தாலே அவ பேர் என்ன, எலிசபெத், எலிசபெத் குயின், குயின் எலிசபெத், அவளுக்கு தான் குயின் பேரு. அவ ஹஸ்பண்டுக்கு டியூக் ஆஃப் எடின்பரோன் பேர். ஆமா, அவனுக்கு ஏதோ ஒரு பட்டத்தை கொடுத்து ஏதோ ஒரு இதுக்கு ஊருக்கு ஒரு கவர்னருமா ஏதோ ஒரு பதவியை கொடுத்துருவா. அவனுக்கு டியூக் ஆஃப் எடின்பரோ, எடின்பரோன்றதுக்கு டியூக், டியூக்ன்னா தலைவன் அப்படின்ற மாதிரி. ஆனா யாரு அங்கதான் குயின் வந்து அவ தான். அவ வந்து 90 வயசுக்கு மேல இருந்தா, அவ பிள்ள சார்ல்ஸ்க்கு வந்து 70 மேல ஆயிடுச்சு, அப்போ அவன் பிரின்ஸ் சார்ல்ஸ் தான் இருந்தான். அப்புறம் இப்பதான் இப்ப ரீசெண்டா தான் 2 வருஷம் முன்னாடி தான் அவ போன அப்புறம் இயற்கை த கிங் எத்தனை நாள் இருப்பான் அவனுக்கு தெரியாது. அந்த ஊர்ல அப்படி வழக்கம். மதுரை நகரத்துல மதுரை எப்படின்னா, அம்பாள் என்ன பண்ணா, தான் கல்யாணம் பண்ணிட்ட உடனே அவரை ராஜாவாக்கிட்டான். அவரை ராஜாவாக்கிட்டு கூடவோ ராணியாக இவளும் கூடவே இருந்தா. இவ கருணை விழிகளை விழிகளில் உள்ள கட்டாட்சத்தினால எல்லா மக்களையும் காப்பாத்தினா. சோமசுந்தர கடவுள் என்ன பண்ணார்னா, அவர் சோமசுந்தர பாண்டியனாக இருந்து கொண்டு எல்லா மக்களுக்கும் குறைவே இல்லாத நல்ல, எப்படி வந்து வேதத்துல எப்படி சொல்றோம், பெரிய பெரிய ஸ்கிரிப்சர்ஸ்ல எப்படி ஒரு ராஜா இருக்கணும்னு சொல்றோம், அப்படி இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அந்த ஊர்ல என்ன ஆச்சுன்னா, 7 கடல்களும் வந்து ஒரு புண்ணிய தீர்த்தமா அமைஞ்சுதான். அங்க வந்து இந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கிழக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்கு,
அந்த குளத்துக்கு பேரே ஏழு கடல் பேர். ஏழு கடல் தண்ணீரா அதுக்குள்ள இருக்கான். அது எப்படி வந்ததுன்றது ஒரு வித்தாந்தம் இருக்கு. அம்பாள் வந்து திருக்கல்யாணம் பண்ணிட்டாச்சு, அப்புறம் வந்து ரெண்டு பேருமா போய் அந்த காஞ்சன மாலையை பார்க்கறா. காஞ்சன மாலை மீனாட்சி அம்பாளுடைய தாய். அவெல்லாம் வந்து கல்யாணம்னா அப்ப ராஜா இல்லைன்னு சொல்லுவா. அந்த ராஜா இல்லாதனால்தான் வந்து என்ன பாண்டியனவன் மலையத்வஜ பாண்டிய ராஜத்தனையன் பாடுறா இல்லையா, இந்த மலையத்வஜ பாண்டியன் அவன் வந்து அப்ப இல்ல, காலகட்டி ஆயிடுத்து. உடனே மீனாட்சி ராணி ஆயிட்டா. இவர் சோமசுந்தர பெருமான கல்யாணம் பண்ணிட்டா. பண்ணிட்டு அம்மா கிட்ட போய் பார்த்து நம்ம அவன் ஆசீர்வாதம் வாங்கணும். என்னதான் கடவுளா இருந்தாலும் இப்ப இந்த இடத்துல வந்து மனுஷ ரூபத்துல வந்திருக்கிறதுனால, ஈஸ்வரோ மனுஷ ரூபேனு வந்ததுனால இந்த மாமியார போய் பார்க்கறது. சோமசுந்தர கடவுளும் போறார், அம்மாவை நமஸ்காரம் பண்றதுக்கு பொண்ணு மீனாட்சியும் போறா. போன உடனே பரமேஸ்வரன் சும்மா இருக்கப்படாதோ, அவர் எப்ப பார்த்தாலும் தன் மாய கொடுத்து மாட்டிப்பார். யாராவது தன் தபஸ் பண்ணானோ உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். கேட்டோன்னா வந்து அவன் யார் தலையில கை வச்சாலும் எழுஞ்சு போடணும் ஒருத்தன் கேட்டான் இல்லையா, சாம்பல் ஆடணும் ஒருத்தன் கேட்டான். ஆகட்டும்ட்டார். உடனே இவன் முதல் டெஸ்ட் பண்றான், முதல்ல உங்க தலையில வச்சு பாக்குறேன் ஆகிறதான்னு. அவர் ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சார், கதை சொல்லுவா இல்லையா. அது மாதிரி அங்க போட்டார் மாமியார் பார்த்தார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அவ என்ன கேட்பா, அவர் ராணியோட அம்மா, அவ ஒரு காலத்துல ராணியா இருந்தா. இப்ப ராணி மீனாட்சி தேவியோட அம்பாளுக்கே அம்மாவா இருக்கா. அவளுக்கு இதை விட வேற என்ன வேணும்? உன்னே ஒண்ணு கேட்டா, எனக்கு வந்து புண்ணிய நதிகள், புண்ணிய கடல், ஏழு கடல், புண்ணிய நதிகள் அப்போ தெரியல, இந்த மாதிரி ஏழு இல்ல போட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் கங்கை எல்லாம் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதனாலதான் கங்கையே செய், யமுனையே செய்வ, கோதாவரி, சரஸ்வதி எல்லாம் அப்போ அந்த ஸ்லோகம் இல்லையோன்னு தெரியல. அப்ப கேட்டாவது எனக்கு ஏழு கடல்ல ஸ்நானம் பண்ணும், ஆனா இந்த வயசான காலத்துல வந்து என்னால எங்கேயும் போக முடியாது. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இங்க ஒரு குளம் வெட்ட சொல்லலாம்னு. குளத்தை வெட்டினான். குளத்தை வெட்டினோன்னு ஏழு கடலும் அதுல வந்து ரொம்ப இருக்கு. அந்த ஏழு கடலும் வந்து ரொம்ப என்னனால அதுக்கு வந்து ஏழு கடல்னு பேரு. அதுல முங்கி இருந்தாலே புண்ணியம், நேர சொர்க்கத்துக்கு போயிடுவார்னா. உடனே மாமியார் கூப்பிட்டு சொன்னார், ஏழு கடலும் வந்துடுச்சு, இங்க போய் ஸ்நானம் பண்ணுங்கன்னு. இப்போ அந்த அம்மா சொன்னா, நான் எப்படி ஹஸ்பண்ட் இல்லாத நான் போய் ஸ்நானம் பண்ணுவேன், நான் ஒரு விதந்து ஆயிட்டேன், நான் போய் எப்படி ஸ்நானம் பண்ணுறதுன்னு. கவலையே படாத அவன் ஹஸ்பண்டை வரவழைக்கிறேன்னார். சொர்க்கலோகத்திலேருந்து ஹஸ்பண்டை மலையத்வஜ பாட்டியன்னா வரவழிச்சிட்டான். அவன் மேலேருந்து அங்கேருந்து வரான், இவன் கீழேருந்து ரெண்டு பேரும் போகிறான். அந்த குளத்தில் ரெண்டு பேரும் கையை பிடிச்சிருந்து அந்த தண்ணியில் முழுகி எழுந்து, எழு கடல் அந்த கடல் தண்ணியில் முழுகி எழுந்தாளாம். எழுந்த உடனே ரெண்டு பேருமே திவ்ய சுரூபமா இருந்தனால, திவ்யமான உடல் கிடைச்சதுனால அந்த மலையத்வஜ பாண்டியன் என்ன பண்ண, தன்னுடைய ராணியான ராணியாக இருந்த அந்த 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 மீனாட்சி தேவியோட அம்மாவை அழைச்சுண்டு காஞ்சன மாலையை அழைச்சுட்டு நேரம் சொர்க்கத்துக்கு போயிட்டார். ரெண்டு பேரும் அப்படியே சொர்க்கத்துக்கு போறதுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் பண்ணார், அனுகிரகம் பண்ணார்னா அந்த ஏழு கடவுளுடைய விருத்தாந்தம் இதுதான். அதுக்கப்புறம் வந்து இந்த சாதாரண கடல் இருக்க, அது வந்து இந்த வங்காள விரிகுடா கடல், இன்னைக்கு நம்ம சொல்றோம் பே ஆஃப் பெங்கால்னு. அது அந்த காலத்துல ரொம்ப முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு சொல்றோம். மதுரையிலேருந்து இந்த கடல் வந்து ஆக்சுவலா பார்த்தா இன்னைக்கு இருக்கிற கணக்கு பிரகாரம் வந்து 100 மைல் கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரோ ஃபிளைஸ் 100 மைல் தான் இருக்கணும், 100 காதம். அந்த காலத்துல எல்லாம் மக்கள் வந்து 20 அடி உயரம் ஆண்களும் 12 அடி உயரத்துக்கு பெண்களும் இருந்ததாகலாம் நம்ம வந்து கதைகள்லாம் சொல்றாவ. ராமனே 16 அடி உயரம் இருந்தா அப்படிங்கிறா, சீத்தை 12 அடி உயரம் இருந்தா அப்படிங்கிறா. அதனால வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ரொம்ப ஈஸியா நடந்து போயிட்டார். 1 அடி வச்சாருன்னா, ஒரு கால் 8 வச்சார்னா 1 மீட்டர் அவர் தாண்டிடுவார் இல்லையா, அவ்வளவு உயரம் இருக்கிறவர். அது அஜா அனுபாகு சுசிராகா அப்படின்னு சொல்றாரு இல்லையா சம்சேப ராமாயணத்துல. அது மாதிரி இங்கேயும் வந்து அந்த கடல் எனப்படுத்து அப்போ ரொம்ப உள்ள வரைக்கும் இருந்துதான், மதுரையிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்து வரைக்கும் இருந்துதான். அதனால்தான் பல ஊர்கள்லாம் பார்த்தாக்க அந்த சமுத்திரம்ங்கிற பேர் சேர்ந்தே வந்திருக்கும். அம்பா சமுத்திரம், ரங்க சமுத்திரம், தளபதி சமுத்திரம் அப்படின்னு ஒன்று ஒன்றுத்துக்கும் சமுத்திரம் சமுத்திரம் சமுத்திரம்னு பேர் இருக்கும். பிற்காலத்தில் தான் கடல் உள்வாங்கி பூமி வந்து பெருசாகிட்டு கடல் கொஞ்சம் தள்ளி போயிடுது, கிழக்க நோக்கி போயிடுது அப்படின்வா. இப்போ இந்த கடலுக்கு ஒரு பொறாமை வந்துருச்சு. மற்ற ஏழு கடல்கள் வந்து
இந்த சமுதிரத்துல இங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து சேர்ந்துடுத்து, இந்த குளத்துல வெட்டினால மீனாக்கி அந்த குளத்துல வந்துடுத்து, அது பெரிய புண்ணிய தீர்த்தமா போயிடுத்து, அதுல முங்கி எழுந்த ஆளுக்கெல்லாம் சொர்க்கம்ன்ற நிலை வந்துடுத்து. ஏன் நமக்கும் அந்த நிலை வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான், நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து ஒரு மதில் அகழி மாதிரி நின்றுடுத்தான். அதுவும் ஏற்கனவே கோட்டைன்னு அகழி உண்டு, மதுரை மாநகரை சுத்தி அகழி இருந்ததுன்ற, இப்ப அந்த அகழி எங்க போச்சு என்ன ஆச்சு தெரியல. அதுவும் ஒரு ஒரு எக்ஸ்டெண்டட் மதுரை இருக்கலாம். இப்போ அந்த சமுதிரம் எப்படி ஏன் உள்ள வந்தது அப்படின்னு அதுக்கு காரணம் சொல்ற, தானும் போய் இந்த புண்ணிய தீர்த்தங்களோட கலந்து அந்த குளத்துல தங்கி அந்த இதுவும் அந்த அந்த ஒரு நிலையை அடையணும், தன்னுடைய ஸ்பர்சம் பட்டவாளும் மேல் நோக்கி போகணும். இப்ப கூட நம்ம அமாவாசை நாள்ல கிரகண நாள்ல எல்லாரும் போய் சமுதிர ஸ்நானம் பண்றது உண்டு இல்லையா? ஏன்னா சமுதிர ஸ்நானம் பண்ண அது நல்ல புண்ணியம் மாதிரி, அந்த புண்ணியம் தனக்கும் அந்த வரணுன்றதுக்காக ஆசைப்பட்டது. ஆசைப்பட்டு கிட்டக்க வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த மதுரை மாநகருடைய மதுல சுத்தி இருக்கக்கூடிய அகழி போல இது வந்துதான். ஏற்கனவே ஒரு அகழி இருக்கு, அதுக்கு பக்கத்துல இன்னொரு அகழியா இருந்தது அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த புண்ணிய தீர்த்தத்துக்குள்ளே தானும் போய் கலந்துடுது அப்படின்னு சொல்லலாம். அந்த மதுரை சூழ்ந்த அகழியாக தானும் விளங்கியதுன்னா, இந்த பாட்டில் வந்து கொஞ்சம் பத பதமாக பிரித்து பார்த்து இதனுடைய அர்த்தத்தை பிரதி பதார்த்தத்தையும் நம்ம வந்து அடுத்த செஷனில் தான் பார்க்கலாம். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர் ஸ்ரீ குருபியோ நமஹ. ராம் ராம்.